கிட்டத்தட்ட இப்போ பெயினும் இல்லை உங்களுக்கு. டாக்டருக்கு தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று கேல் பிளாடர், அதாவது பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வீடியோ நான் போட்டிருந்தேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். பட் மென்மேலும் அதில் நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது பேஷண்ட்ஸ்க்கு, இப்போ வர சந்ததியினர்களுக்கு, குழந்தைகளுக்கு கூட வந்து பித்தப்பையில் கற்கள் வருது அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ அதனால் இந்த பதிவு குழந்தைகளுக்குன்னு சொல்கிறப்போ சொல்லிடுறேன், அதே குழந்தைக்கு தான், 10 வயதுக்கு கீழே இருக்க ஒரு குழந்தைக்கு வந்து 5 சென்டிமீட்டர் அளவில் வந்து பித்தப்பையில் கல் இருந்தது. நம்ம மெடிசன்ஸ் எடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த ஸ்டோன் அப்படியே நல்லா உடைஞ்சி அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது ஸ்கேன் எடுக்கும்பொழுது அது மில்லிமீட்டர் சைஸில் மாறியிருக்கு, 5 சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர். உங்களுக்கு தெரியும் சென்டிமீட்டர் எவ்வளோ மில்லிமீட்டர் எவ்வளோன்ட்டு. ஸோ அந்த அளவுகளை நான் இதில் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கடைசியில் காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த கேல் பிளாடர்னால் என்ன, கேல் பிளாடர்க்குள்ளே என்ன நடக்குது, பித்தப்பைக்குள்ளே ஏன் கல் அதில் வந்தால் வந்து ரொம்ப வலி உணர்வு இருக்குது, அதில் சதை வளர்ச்சி வந்தால் ஏன் வந்து நமக்கு அது கேன்சராக மாறுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ கேல் பிளாடர் அப்படின்னா அது வந்து கல்லீரலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பை, அதோட அளவே உங்களுக்கு வந்து 7-10 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்குமே, அந்த ஒரு ஹாலோ ஆர்கன் சொல்லுவாங்க, உள்ளே வந்து ஒரு ஒரு குப்பி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நமக்கு பைல் செக்ரீட் ஆகும், அதாவது பித்த நீர். இது இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பித்த நீர் தான் நமக்கு செரிமானத்துக்கு உதவுது. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ற கொழுப்பு உணவுகள், நம்ம சாப்பிட்ற கொழுப்பு உணவுகள் தவிர்த்து எல்லாமே அதுதான் செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். ஆக்சுவலி நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நமக்கு பித்தப்பைனா என்ன கொழுப்பு ஆகாரங்கள் ஆகாது அப்படி கிடையாது. எல்லா உணவுகளையும், அதாவது சர்க்கரை சத்து, நம்ம உண்ணக்கூடிய மாவு சத்து, மினரல்ஸு, அண்ட் 70% ஃபேட்டு. ஸோ இப்படி அது நம்மளை கன்சிடர் பண்ணும்போது என்சைம்ஸ் வந்து நொதிக்க வச்சு அந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் வந்து வெஜிடேரியன் தான், ஸோ எனக்கு எப்படி கால் பிளாடர் ஸ்டோன் வந்துச்சுன்னே தெரியல. அப்போ எவ்வளோ மாவு பொருள் நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா கூட, கார்போஹைட்ரேட்டை அதால் நொதிக்க முடியாமல் அந்த பைல் பத்தலைன்னா கூட ஸ்டோன் வரும், பாலிப் வரும். ஸோ அதனால் பித்தப்பைக்குள்ளே இப்படி தான் உருவாகுது. ஸோ அதுக்குன்னு சில ஃபுட்ஸ் இருக்குது, அதை எப்படி சாப்பிடணுன்றது நான் சொல்கிறேன். டயட் வந்து கொஞ்சம் முக்கியம்தான். இப்போ கால் பிளாடர் ஸ்டோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே டயட்டும் நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். இது யார் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்யூன் லெவல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, வேறு எதுக்காவது மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப வருஷமாக அதுக்காக ஒரு சில மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்கன்னா வரும். இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது பித்தப்பையில் கற்கள் இருக்குது, பித்தப்பையில் ஏதாவது அலர்ச்சிகள் இருக்குன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போது ஜாயிண்டஸ், அதாவது மஞ்சள் காமாலை யாருக்காவது குடும்பத்தில் இருந்திருக்கலாம், அதனால் கூட வரும். இப்போ இந்த கல்லில் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, எவ்வளோ சைஸ் இருந்தால் நான் பயப்படாமல் இருக்கலாம் டாக்டர், ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்கேன் எடுக்கும்போதே தெரியுது. ஸோ ஸ்டோன் வந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஸ்டோன், அந்த பித்தப்பையே உங்களுக்கு 10 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கணும் ஸ்டோன் சைஸ் உங்களுக்கு, அது வந்து 10 சென்டிமீட்டருக்கு மேலே இல்லை 7 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுனாலே பயப்படக்கூடிய நிலை தான். அதுக்குள்ளே நான் வந்து ஹோமியோபதியோட வரையறைகளை தான் பேசுகிறேன். ஸோ 5 சென்டிமீட்டருக்குள்ளே 6 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக மருந்துகள் எடுத்து மெதுவாக சரிப்படுத்த முடியும். கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணாமல் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் சரிப்படுத்த முடியும். கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன், ரிமூவ் பண்ணுறதுங்கிறது வந்து நான் சொன்ன சைஸை விட அதிகமாக ஸ்டோன் போகுது, 6-7 சென்டிமீட்டரில் இருக்குன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா அது அங்கே வெடிச்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து இன்டர்னல்லி நமக்கு வந்து சீரியஸ் கண்டிஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கேல் பிளாடரை எடுக்க வேண்டிய சூழ்நிலைனா என்ன சைஸ் ஸ்டோனு, இல்லை அப்படின்னா என்ன சைஸ் ஸ்டோன்னு சொல்லியிருக்கேன். அப்படி எனக்கு இருக்குது இந்த சைஸ், நீங்கள் சொன்ன சைஸ்க்குள்ளே தான் டாக்டர் இருக்குன்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் எடுத்து குணப்படுத்தி கொள்ளலாம், அதற்கான டயட்டையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே. அடுத்தது
வலி உணர்வு, வலி உணர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பைல் ஸ்டோன்ஸ்னால் ரொம்ப வலி உணர்வு இருக்கும். ஏன்னா வந்து அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட், அந்த சாஃப்டான மசில்ஸில் நமக்கு பெயின் இருக்குன்னா அந்த நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் வலி ஜாஸ்தியாக இருக்கும். கால் பிளாடர் ஸ்டோன்ஸ்னாலும் சரி, உள்ளுக்குள்ளே வந்து கிட்னி அந்த டியூப்குள்ளே ஸ்டோன் மாட்டிக்கிச்சுன்னா கூட நமக்கு வலி இருக்கும். ஏன்னா கிட்னி ஸ்டோனும் அப்படி தான் வலிக்கும், கால் பிளாடர் ஸ்டோனும் அப்படி தான் வலிக்கும். இந்த ரெண்டு வலிக்குமே பேஷண்ட்ஸ் கேட்குறது எது எது சம்மந்தப்பட்ட வலி, எனக்கும் கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னு தெரியும் டாக்டர், ஆனால் எனக்கு இந்த வழியாக அந்த வழியான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்குன்னா கண்டிப்பாக வலது பக்கம் மார்புக்கு கீழே வலி இருக்கும். அப்படியே பின்னாடி அந்த கை வைக்கிற இடத்துக்கு பின்னாடி ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு கீழேயும் வலிக்கும். வலி ரொம்ப சிவியராக இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், நெஞ்சு கறிக்குதுன்னு சொல்லிட்டு நெஞ்சிலேயே நிற்கிது, ஹாட் பர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. வாய் வந்து ஒரு மாதிரி மெட்டல் டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உமிழ்நீர் சரியாக சுரக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. எப்போ சாப்பிட்டாலும் வயிறு உபசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது வேணால் யாருக்கு வேணால் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும். எந்த சிம்டமும் இல்லாமல் கூட திடீர்னு நம்ம ஸ்கேன் எடுக்கும் பொழுது பெரிய அளவில் கற்களையும் பார்க்க முடியும். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணும், நம்ம உடல் வந்து சும்மாவே இருக்காது, ஏதோ ஒரு ட்ரபிள் நமக்கு கொடுத்து இன்டிமேட் பண்ணும். மஞ்சள் காமாலை மாதிரி கூட வரும், ஏன்னா அந்த பித்தப்பை வழியாக வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி வரும் பைல் டக்ட்னு. ஸோ அந்த டக்ட்குள்ளே உங்களுக்கு கல் மாட்டுச்சுனாலும் ரொம்ப வலிக்கும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கல் மாட்டும் பொழுது பைல்லாம் வந்து அப்படியே உள்ளே செட்டில் டவுன் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா எந்த ஒரு பொருளுமே வந்து செரிக்க முடியாமல் நம்ம உடலில் வந்து கண்கள்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது, எல்லாமே மஞ்சள் ஆகிட்டு நமக்கு மஞ்சள் காமாலை வர ஆரம்பிக்கும். ஸோ அது ரொம்ப சிவியர் கேஸு. ஸோ அதனால் பைல் ரிலேட்டடாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ரொம்ப வந்து கேஷுவலாக விடாமல், இப்போ சில நிறைய பேர் வந்து கிளினிக் வரவங்க வந்து பைல் ஸ்டோன் இருக்குது அது சின்ன சைஸ் தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு போய் நான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லும்போது அதில் ஒரு பிரச்சனை அதிகமாகிருக்கும். அதனால் வந்து எப்போது உங்களுக்கு சின்ன அளவில் ஸ்டோனோ இல்லை சின்ன அளவில் அந்த இடத்துல சதை வளர்ச்சி பாலிப்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இமீடியட்லி கால் பிளாடரை ரிமூவ் பண்ணவே வேண்டாம், மெடிசன்ஸே எடுத்து ஹோமியோபதியில் சரிப்படுத்த முடியும். அந்த அளவுகளை பொறுத்து, கல்லுனா ஒரு லிமிட்டேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை பொறுத்து கண்டிப்பாக வந்து அந்த பித்தப்பையை எடுக்காமல் சரிப்படுத்த முடியும். பித்தப்பையை எடுத்தால் கண்டிப்பாக திரும்ப சரிமான பிரச்சனைகளால் அவதி தான் பட வேண்டியது இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரிப்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு சரிப்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இதே வந்து இப்போது விட்டுட்டால் வந்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டால், இப்போது ரொம்ப அலர்ச்சி ஆக ஆக அந்த பைக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு தான் அந்த செல்ஸ் ரொம்ப பாதித்து அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் வந்து கேன்சர் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அது மூலமாக கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பற்றி நான் அடுத்த படிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கேன்சர் தான் மெயினான திங், ஃபஸ்ட்டு கட்டி அப்புறம் வந்து சதை வளர்ச்சி மாதிரி வரலாம். அதையும் விட்டுட்டால் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போது உணவுகள்னு கேட்குறாங்க, நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த உணவுகள்லாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், எந்த உணவுகளில் நம்ம பதப்படுத்துகிறோம் ரொம்ப வந்து வச்சு வச்சு சாப்பிட்றோம், ஊறுகாய் அப்புறம் ஜாம் அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சில ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு, ஸோ அதெல்லாமே வந்து இதுக்கு டேஞ்சரான விஷயந்தான். அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றதுல டிலே பண்ணுறோம், ஒரு சரியான ஒழுங்கான உணவு முறை இல்லை அப்படின்னா கூட நமக்கு இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அப்புறம் நம்மளுடைய உணவு குழலுடைய ட்ரைனஸ், ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம ட்ரைனஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல கல் நல்லா ஃபார்ம் ஆகும். இங்கே இல்லை கிட்னி ஸ்டோன்னாலும் சரி பித்தப்பையில் வரக்கூடிய கற்கள்னாலும் சரி உங்களுக்கு இந்த ட்ரைனஸ்னாலையும் வருது. அண்ட் ரெட் மீட் அண்டு இந்த நம்ம நிறைய எடுத்துக்கக்கூடாது, மாமிச உணவுகள் எடுக்கலாம் ஆனால் ரொம்ப அதிலே ஃப்ரைட் ஃபுட் எடுக்கிறது, ஒரே ஆயில் மாற்றி மாற்றி செய்யக்கூடிய உணவுகளை உண்ணுட்டே இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபைபர் ரிச் ஃபுட்டு, நல்ல பழங்கள் எடுக்கிறது, கீரைகள் எடுக்கிறது, பயறு வகைகள் இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரீயாக ஆகும் அந்த டைஜஷன் பாத்வே. ஏதாவது ஸ்டோன் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அது பாஸ் அவுட் ஆகிட்டு வந்துடும். நல்ல டைஜஷனுக்கு வந்து அங்கே உள்ளே இருக்கிறதே வந்து இவ்வளோண்டு ஸ்பேஸ் தான் பைல்
ஸ்பேஸு. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக பண்ணக்கூடாது, ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப மசில் வந்து ஃபேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போய் அது வந்து அந்த கல்லீரலில் அழுத்தும். கல்லீரலில் அழுத்தும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதுக்கிட்ட தான் பித்தப்பை இருக்குது. ஸோ அதையும் அழுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நர்வ்ஸ் எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த டக்ட் வந்து நசுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபிட்டாக வச்சுக்கணும். ஸோ ஃபேட் அப்டமனில் ரொம்ப இருந்ததுன்னா அதுக்கான மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் டாக்டர் அட்வைஸோடு பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இதுக்காக இந்த பொருள் தான் சாப்பிடணும், இந்த பொருள் சாப்பிட்டுட்டு நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் மட்டும் சொல்லுங்கள் அது வந்து சாப்பிட்டா அது நம்ம கல் வெளியே வந்துடுமா அப்படிலாம் கிடையாது. முறையாக ஒரு மருத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அது சைஸ் பெருசாக இருந்தால் அதை நீக்கிறது தான் நல்ல வழி. மேக்ஸிமம் எந்த சைஸாக இருந்தாலும் 7 தான் இருக்கும், 7 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும், கண்டிப்பாக ஹோமியோபதியில் அதை சரிப்படுத்த முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டீட்டெயில்டாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பேசணும்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நான் கொடுக்குறேன். நன்றி. என்னோடய குழந்தைக்காக கால் பிளேடர் ஸ்டோனுக்காக டாக்டர்கிட்ட வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட 2-3 மாதம் முன்னாடியே வந்து பார்த்தோம். இப்போ ஓரளவுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த இது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ பெயினும் இல்லை இவங்களுக்கு. டாக்டருக்கு தேங்க்யூ.